இன்னும் என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஸ்கீம் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாயிண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தமிழ்நாடு கேரியர் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்ல பார்த்தோம்னா ஒரு PDF இருந்தது. ஓகே, ஷேர் பண்ணலாம் நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் வந்து பார்த்தோம்னா அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனோ எந்த ஒரு தனிப்பட்ட நபரோ அதை வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டுக்கலாம். இப்படி இருந்தா என்ன பண்ணுவோம், இன்ஸ்டிடியூஷன் இது மூலமா என்ன தடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன் வந்து தப்பா யூஸ் பண்ணிட போறாங்க, அது வந்து மணியை மாத்திட போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையை என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனா அதே கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதே பணமா தான் ஆக்க போறாங்க. அதுக்கு டேரக்டா இந்த கண்டென்ட்டே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே கண்டென்ட் வச்சு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்ப வந்து PDF வந்து நம்ம வந்து யாருக்கும் வந்து அவ்வளோக்கும் மணி வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தான் வந்து சும்மா வந்து கம்மியா இருக்கும். இப்போ வந்து என்னன்னா, டீச்சர்ஸ்க்கும் வந்து சும்மா அதிகமா வந்து அந்த தமிழ்நாடு கேரியர் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிற டீச்சர்ஸ்க்கும் வந்து சும்மா வந்து அதிகமா இருக்கும். அதே சமயத்துல என்னன்னா, இப்ப கிளாஸ் வந்து கிளாஸ் வந்து கவனிக்கிறவங்களுக்கு என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்ஸ்டிடியூஷன் போறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து இன்னும் ஒரு ஃபார்மா வந்து மாடிஃபை பண்ணி அதை என்ன பண்ண போறாங்கன்னா அது வந்து மணியா தான் ஆக்க போறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவங்களுக்கு, இல்லை? ஏன்னா அவங்க ஒரு 10 பேர் வச்சு வேலை பார்ப்பாங்க, அவங்க ஈஸியா வந்து அதை வந்து மணி ஆகிட்டு போயிடுவாங்க. இல்ல, ஏன் இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. பெஸ்ட் வந்து இந்த மாதிரி சோர்ஸ் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஆனா நம்ம எடுக்கிற எல்லா கண்டென்ட்டுமே வந்து டைரக்டா அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து தான். இப்ப நம்ம வந்து CBI இல்ல CBC அதை பத்தி போறோம்னா அது வந்து டைரக்டா என்ன பண்ணிருக்கலாம், அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்துக்கலாம். இல்ல, அப்படிதான் வந்து இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா கண்டென்ட்டும் வந்து எடுத்திருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் PDF வந்து பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைமே இப்படி ஒரு டிஸ்கிளைமர் வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன, இது வந்து எதை வந்து தடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம அடுத்த வீடியோல இது பார்க்கலாம். MLA கான்ஸ்டிடன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம், இது வந்து எங்கேருந்து எடுத்ததுன்னா தமிழ்நாடு நம்ம ஸ்கீம் சம்மந்தப்பட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் அண்ட் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்ல தான் எடுத்தது. இது தமிழ்நாடு கேரியர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட TNPSC சம்மந்தப்பட்ட நோட்ஸ்ல இருந்து எடுக்கலாம். ஓகேங்களா?